அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு ஒன்றாம் நிகழ்வு 187. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக அமெரிக்க டெக்சாஸ் மாகாணத்தை சார்ந்த இரண்டு பள்ளி மாணவர்கள் வருந்திருக்கின்றார். ஒருவர் திவ்யதர்ஷினி, மற்றொருவர் எழி. இருவருமே புலம்பெயர்ந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய குழந்தைகள். தமிழை ஆர்வத்தோடு பேசுவதற்காக தான் படித்த தான் அனுபவித்த நூல் கருத்தினை இங்கே பகிர்வதற்காக இருவருமே வருகிறந்திருக்கின்றார்கள். திவ்யதர்ஷினி 4ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி. டெக்சாஸ் ஆஸ்டின் நகரில் இருக்கக்கூடிய ரெட்லேஜ் ஆரம்ப நிலை பள்ளியிலே 4ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். ஆடல் கலையிலே வல்லவர். ஓவியம் வரைவதிலும் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. நீச்சல் கலையிலும் அவருக்கு பெரு விருப்பம் இருக்கிறது. ஆஸ்டின் தமிழ் பள்ளியிலே வாரந்தோறும் நடக்கக்கூடிய அந்த தமிழ் பள்ளியிலே சென்று தமிழ் கற்று வருகிறார். திருக்குறளை முறையாக பயின்று திருக்குறள் எழுதுவதிலும் போட்டிகளிலும் கலந்து கொள்வதிலே பேரார்வம் மிகுந்தவர். தமிழ் நூல் வாசிப்பு என்ற இணையதளத்திலே இணைந்து தொடர்ச்சியாக தமிழ் சிறுகதைகளை வாசித்து வருகின்றார். இந்த தமிழ் சிறுகதைகளை வாசித்து வருவதால் அவருடைய வாசிப்பு திறன் கூடியிருப்பதாக அவருடைய பெற்றோர்கள் கூறுகின்றார்கள். சிறு குழந்தையாக இருந்தால் கூட பார்த்தாலே அந்த பால் வடியும் முகம் என்று சொல்லக்கூடிய திவ்யதர்ஷினி பேசுவதற்காக நாம் அவைக்கு வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். திரு மஞ்சுளா அவர்களுக்கும், திருமதி மஞ்சுளா அவர்களுக்கும், திரு சிவசைலம் அவர்களுக்கும் பெரு நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். திவ்யதர்ஷினியை ஆர்வப்படுத்தி ஊக்கப்படுத்தி விருப்பமூட்டி இங்கே அழைத்து வந்திருக்கின்றார்கள். அதற்காகவே நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். திவ்யதர்ஷினி இன்று பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடி குறித்து பேச இருக்கின்றார். ஏனென்றால் பாரதி சொன்னதை போல புதுமை பெண்களாக வருங்காலத்திலே வர இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பாரதியினுடைய கருத்துக்களை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு அவர் சொன்ன அந்த கருத்து தளத்திலே இயங்குவது என்பதே இந்த உலகிற்கான ஒரு பெரிய வெளிச்சமாக, பெண்களுக்கான ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும். அதை குழந்தையிலேயே உள்வாங்கிக் கொண்டு இயங்குவது என்பது அந்த குழந்தையினுடைய ஆளுமையை கூட சற்று விரிவாக்கலாம். அல்லது அந்த ஆளுமை பண்பை இன்னும் கூட அவர் விரிவாக்கிக் கொண்டே செல்லலாம். அதற்கு இந்த நூல் துணை நிற்கும். அந்த அளவிலே ஒரு சிறப்பானதொரு நூலினை தேர்ந்து வருகிறந்திருக்கக்கூடிய திவ்யதர்ஷினி அவர்களை பெருமகிழ்வோடு நூல் வாசிக்கும் முற்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தவர் செல்வி தாயே எழில் அவர்கள். தா ஆ எழில் அவர்கள் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி. டெக்சாஸிலே இருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் ஸ்டைல்ஸ் நடுநிலை பள்ளியிலே பயின்று வருகின்றார். இன்று அவர் நம்மிடையே நாலடியார் குறித்து பேச இருக்கின்றார். சமண முனிவர்கள் பலரும் கூடி தொகுத்து எழுதிய அந்த நூல் இன்றும் கூட ஒரு அரை இலக்கிய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல். இன்றைய தலைமுறை வரை காலம் கடந்து பன்னெடுங்காலம் கடந்து கூட இன்றைய தமிழ் குழந்தைகள் ஒரு பேசுவதற்கான ஒரு நல்லதொரு நூலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நூலை தேர்ந்து தாயே எழில் அவர்கள் வருகிறந்திருக்கின்றார். சின்ன சின்ன கவிதைகளை எழுதி வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். டென்னிஸ் விளையாடுவதிலே அவருக்கு பேரார்வம் இருக்கின்றது. பியானோ வாசிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார். ஓவியம் வரைவதிலும் தனக்கு விருப்பம் இருப்பதாக தெரிவித்தார். இரண்டு குழந்தைகளுமே திறன் சார்ந்த குழந்தைகளாக இருக்கின்றார்கள். ஒருபுறம் நூல் வாசிப்பது அவர்களுக்கு பிடித்த ஒரு தளமாக இருக்கிறது. மற்றொரு புறத்திலே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த திறனாக இருக்கக்கூடிய திறன்களையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கின்றார்கள். இந்த இரண்டு குழந்தைகளையும் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக பெருமகிழ்வோடு நாங்கள் வருக வருக என வரவேற்றோம். நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். இன்றைய நாளில் இரண்டு குழந்தைகள் நூல் குறித்து பேசுவதற்காக வருகை புரிந்துள்ளனர். டெக்சாஸ் ஆஸ்டின் ரட்லேஜ் ஆரம்ப நிலை பள்ளியினுடைய 4ஆம் நிலை மாணவி செல்வி திவ்யதர்ஷினி சிவசைலம் அவர்கள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி என்ற நூல் குறித்து பேச உள்ளார். அதுபோல் டெக்சாஸ் லியாண்டர்ஸ் ஃப்ளோரன்ஸ் ஸ்டைல்ஸ் நடுநிலை பள்ளியினுடைய 8ஆம் வகுப்பு மாணவி செல்வி தா ஆ எழில் அவர்கள் நாலடியார் குறித்து பேச உள்ளார். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முதலில் எழில் அவர்கள் நாலடியார் குறித்து பேசுவார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனி மலரேறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும்
நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். வணக்கம். ஞான முதன் மொழி நம் தமிழ் மொழி எனும் போற்றுதலுக்குரிய பெருமை மிகு தமிழர் நாம். தொன்மை, முன்மை, எண்மை, ஒண்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை எனும் இயல்பாக தோன்றிய இயன்மொழிக்குரிய 16 பண்புகளையும் ஒருங்கே உடையது நம் தமிழ் மொழி என்பார் மொழி ஞாயிறு தேவனையப்பாவானர். ஆங்கிலர், தமிழ் ஆய்ந்த தமிழறிஞர் கால்டுவல் பெருமகனார், அயல் நாட்டு அறிஞர்கள் பலர், மறைமலை அடிகளார், தமிழறிஞர் பாவலோர் பலர், அருந்தமிழின் இயல்நிலை உயர்நிலை உணர்வை ஏற்றியும் போற்றியும் எம் தமிழம் பொலிவு பெற செய்தனர். ஒழுகாப்புகழ் தொல்காப்பியம், உலகப் பொதுமறை திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, கீழ்கணக்கு நூல்கள், காப்பிய நூல்கள், இடைக்கால இலக்கண இலக்கிய நூல்கள், தமிழ் வளமும் நலமும் பழம்பெரும் சிறப்பும் உடைய தனித்து இயங்கும் தன்மையும் கொண்ட ஒரு உயர்தனி செம்மொழி எனும் உண்மை உணர்வை உலகுக்கு காட்டுவன. நம்மை ஏறு போர் பீடு நடை, எக்காலம் போட்டு நட என நடக்க செய்தன. உலகம் உண்ண உண் எனும் உயரிய அறநெறி வாழ்வியல் நோக்கோடு இலக்கிய இலக்கண படைப்புகளோடு இலக்கிய வாழ்வு வாழ்ந்த தமிழம் முதல் மாந்தன் தோன்றிய குமரி கண்டம். 3000 ஆண்டுகளுக்கு முன் முதல் 2 கழக பெருந்துறை நூல்கள் கடல் கோள்களால், கயவர்களால், கரவர்களால் அழி உண்டு சிதை உண்டு போன பின்பும் இன்றும் மொழி அமைப்பில், இலக்கண வடிவமைப்பில், இசை நாடக வளர்ச்சியில், அறிவியல் இலக்கியத்தில், வாசிப்பில், வரைவு பழக்காற்ற முறையில், பண்பாட்டு சிறப்பில் சிறந்தோங்கும் தமிழ் மொழிக்கு ஒப்பாக வேறெந்த மொழியும் இல்லை என்றே கூறலாம். தொல்காப்பியம், திருக்குறள், கழக இலக்கியங்கள், கீழடி, ஆதிச்சநல்லூர், அரிக்கன்மேடு அகழ்வாய்வுகள், சான்றாவளங்கள், உலக மொழிகள் 9102 உயர்தனி செம்மொழிக்கான தகுதிகள் 11 பெற்றுள்ள ஒரே மொழி தமிழ் என்கிறது ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வறிக்கை. அகம் முகம் மலர மகிழ்வுடன் ஏற்கத்தக்கது உண்மை ஆவணம். ஆய்வு நோக்கில் பாவாணர் கூறிய 16 பண்புகளையும் எண்ணி மகிழத்தக்க தமிழ் உலகின் முதல் மொழி என்பதின் மூல ஆவணம். ஆயின் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை கலைந்தோம் இல்லை எனும் பாவேந்தரின் பாவரிகளின் குமுறல்களை கேட்கின் நாம் நம்மின் மொழி வளர்ச்சியை பற்றி இம்மையும் கவலை கொள்ளாமல் இருந்து வந்து எவ்வளவு உண்மை என்பதை பாவாணரின் இந்த காட்டே ஒன்று மெய்ப்பிக்கும். மாணவர் ஒருவரின் கூற்றாக இவ்வரியை சூட்டுவார். இந்த வருஷம் ஜாஸ்தி லீவு என்று இதில் இந்த என்பது தமிழ், வருஷம் என்பது சமஸ்கிருதம், ஜாஸ்தி என்பது உருது, லீவ் என்பது ஆங்கிலம். 4 சொற்களில் 3 சொற்கள் பிற மொழி சொற்கள். இன்று நம் வழங்கி வரும் தமிழ் வழக்கில் 26 அயன்மொழிகள் கலந்துள்ளன என்பது ஆய்வாளர்கள் கூற்று. எதிர்கால தமிழின் நிலை கலப்பு தமிழ், கலைப்பு தமிழாமோ? அச்சம், பேரச்சம். நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே,
தாழ்ந்தது நிலையினில் உணைவிடுப்பேனோ, தாழ்ந்தது நிலையினில் உணைவிடுப்பேனோ எனும் பாவேந்தர் பாவரிகளை உணர்வாக்கி தமிழ் உயர தான் உயர்வான் தமிழன், தமிழ் உயர தான் உயர்வான் தமிழன் எனும் வரியை வழியாக்கி தமிழ் காக்கும் அறப்பணியாக எங்கள் டெக்சஸ் வாழ் தமிழ் பெருமக்கள் தமிழ் உறவோர் இணைந்து இயைத்து நூல் வாசிப்பு மன்றம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து தூய தமிழ் வாசிப்பு பயிற்சியும் தமிழ் நேசிப்பு பயிற்சியும் அளித்து வருகின்றனர். அவர் வழி அறிந்துணர்ந்த ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை நடத்தி வரும் நூல் வாசிப்பு முற்றம் எனும் ஒத்த பணியின் சீர்மை அறிந்து அவர்களின் சீரிய பணியை நோக்கும் போது எழும் எண்ணம், ஆம், இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர், நன்றாய் படியுங்கள், நாட்டின் குழந்தைகள் ஒன்றாயிருங்கள், உயர்வினை எண்ணுங்கள், இன்று குழந்தைகள் நீங்கள் என்ற வகையில் என் போன்ற சிறுவர்களுக்கும் வாய்ப்பளித்து அறநெறி வழியில் நல்லாற்றப்படுத்தும் வகையில் நூல் வாசிப்பு முற்றம் வழி மற்றவர்களுக்கும் கற்றுணர்ந்த கழக கால அறநூல் கருத்துக்களை உணர்த்திட உரைத்திட மொழி உணர்வை வளர்த்திட அமைப்பின் பேராளுமைகளின் தொடர் வினைகளை அமைப்பினரின் மீப்பெரும் ஆளுமைகளை வணங்கி போற்றி மகிழ்கிறேன், மனம் நிறைகிறேன். இன்று 187 நிகழ்வில் எளியவள் என்னை பங்கு பெற செய்தமைக்கு அமைப்பினர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், கைகூப்பி வணங்குகிறேன். நன்றி மறப்பது நன்றன்று. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அன்பு சான்ற பெரியீர், அலைவழி உறவீர், தொன்மைக்கு தொல்காப்பியம், முன்மைக்கு திருக்குறள், வாழ்வியல் ஒண்மைக்கு கழகப்பணுவல்கள் என்பர் அறிஞர்கள். ஓரடிக்கு ஔவையார், ஈரடிக்கு வள்ளுவ பேராசான், நாளடிக்கு நாளடியார் என்பர் நூல் வல்லார். சரி, நூல் கருத்துரைக்கு நாளடியாரே என் தெரிவு. ஞாலமானடி நாளடி, ஞாலமானடி நாளடி. நாளடியார் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது ஒரு அறநூலாகும். இது 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. 400 தனிப்பாடல்களின் தொகுப்பான நாளடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதாகும். இது 4 அடி 400 எனவும் பெயர் பெறும். எளிமையான வாழ்வை பொருட்களை உவமைகளாக கையாண்டு அறம் புகட்டுவதில் உரைப்பதில் தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது. ஆளும் வெள்ளும் ஆளும் வெள்ளும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழக தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் எனும் பழமொழிகளில் 4 என்பது நாளடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். நாளடியின் சிறப்பு கருது ஆர் விகுதி சேர்ந்து நாளடியார் என்று அழைக்கப்பெறும் பெருமைக்குரிய ஒரே நூல் நாளடியார் மட்டுமே. அது மட்டுமின்றி 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகுப்பு நூல் நாளடியார் மட்டுமே எனும் பேற்றுக்குரிய ஒரே நூலாகும் இது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் ஐயா அவர்கள் நாளடியார் நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அளித்துள்ளார் என்பது கூடுதல் சிறப்பை கூட்டும். நாளடியார் திருக்குறளை போன்ற அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எனும் மூப்பிரிவுகளை உடையதாக விளங்குகிறது. திருக்குறள் 2 அடிகளை அறம் சொல்லும், நாளடியார் 4 அடிகளில் அறம் சொல்லும். திருக்குறள் ஒரே ஆசிரியரால் இயற்றப்பட்டது, நாளடியாரோ
சமண முனிவர் 400 பேர் பாடியதாகும். நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் ஆவார். முப்பாலாக பகுத்தவர் தருமர் ஆவார். இயற்றப்பட்ட காலம் கிபி 250 ஒட்டிய காலமாகும். ஐயின் கருத்துகளின் அடிப்படைகள் கிபி 700 என்றும் ஆய்வாளர்களின் கருத்துகளின் அடிப்படைகள் கிபி 500 என்றும் இருவேறு கருத்துகளும் நிலவுகின்றன. குறுநில மன்னர் மரபை சேர்ந்த முத்தரையர் மரபின்னர் கிபி 700 முதல் சிறந்தவர்களாகவும் கொடையாளிகளாகவும் வாழ்ந்து வந்தனர். அந்த அந்த அறிவு வந்து வரலாறுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இவைகளை பற்றி குறிப்பிடும் நாலடியார் கிபி 700 தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கழகக்கால அறநூல்கள் மக்கள் வாழ்வை வளப்படுத்தும் நெறிப்படுத்தும் சீரிய தொண்டினை செய்கின்றன செய்து வருகின்றன. பனிதன் கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, திருக்கடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், பழமொழி, முதுமொழி காஞ்சி, எல்லாத்தி என்ற இந்த 11 நூல்களும் அறத்தை உரைப்பன. அறங்களை கூறுவதில் திருக்குறளும் நாலடியாரும் ஏறக்குறைய ஒரே முறையாக தான் இருக்கிறது. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1333 பாடல்களையும் கொண்டுள்ளது. நாலடியார் 40 அதிகாரங்களையும் 400 பாடல்களையும் கொண்டுள்ளது என்றும் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம். திருக்குறள் அறத்துப்பால் தொடக்கத்தில் பாயிரத்தையும் அதில் வான் சிறப்பையும் வைத்திருக்கும். நாலடியார் அறத்துப்பால் தொடக்கத்தில் துறவர இலையும் வைத்திருக்கும். அறிவுசால் பெரியீர் பாலுடன் கலந்த தண்ணீர் பாலாகவே தோன்றுவதை போல் நற்குடும்பத்துடன் பெரியோர்களை பெருங்குணத்தை சேர்ந்தால் பெருமையுறுவர் என்றுருவார். பாலோடு ஆளாய நீர் பாலாகும் அல்லது நீராய் நிறந்தெறிந்து தோன்றாதாம். தேரின் சிறியார் சிறுமையும் தோன்றாதாம் நல்ல பெரியார் பெருமையை சார்ந்து எனும் நாலடி வெண்பாவை உங்கள் தாளடி வைத்து வணங்கி பாலாகினேன் நானும் உங்களுடன் சேர்ந்ததால் எனும் எளிய பாடலை பதிவிட்டு மேலே செல்கிறேன். பொதுவாக அறநூல்கள் வாழ்வியல் கூறுகளை மாந்த ஒருக நெறிமுறைகளை உலகியல் சார்ந்த நேயங்களை கூறுவதாகவே இருக்கும். நாலடியாரும் அத்தன்மையிதே. ஆயினும் இயற்கை வாழ்வியலின் எளிய காட்டுகள் ஊர்வாழ் உவமைகள் அழகியல் ஆளுமைகள் கொண்டு விளங்குவதே இதன் தனி சிறப்பு. தனி சிறப்பில் முதல் சிறப்பாய் காட்ட விழைவது பொருட்பாலில் கல்வி அதிகாரத்தில் முதல் பாட்டே. குஞ்சழகும் கோட்டுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. ஆம், முடியழகால் முந்தானையில் கரையிட்ட அழகால் மஞ்சள் பூசுவதால் உண்டாகும் அழகால் வருவது உண்மை அழகல்ல. நடுவு நிலைமையால் ஒழுக்க வாழ்க்கையை தரும் கல்வி அழகே மிக்க உயர்ந்த அழகு என்பதும் கல்வி இன்பம் தரும் கொடுத்தால் குறையாது புகழ் பரப்பும் உயிர் உள்ளவரை அழியாது
உலகில் அறியாமையை போக்கும் மருந்தென அடுத்த பாடலில். இமை பயக்குமால் ஈய குறைவின்றால் தமை விளக்குமால் தாமுரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாங்கானும் கல்வி போல் மம்மர் அறக்கும் அறுக்கும் மருந்து என்பதும் சிறப்பன்றோ? ஏன் அதே கல்வி அதிகாரத்தில் கல்வி கரையில் கற்போர் நாள் சில மெல்ல நினைக்கின் பின்பல தெல்லித்தின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீராய் நீராய்ந்து பாலுன் குறுகின் தெரிந்து என்பதுடன் கற்க கசடர கற்பவை எனும் குரல் அதில் உள்ளதை கண்டு மகிழோம். கல்வியை கொண்டு உயரலாம். நாலடி காட்டும் ஈகையில் சிறு அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் இயன்ற அளவு பிறகும் பிறருக்கு கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் உண்ணக்கூடாது என்பதை இம்மரசி துணையானும் வைகளும் நும்மில் இயவ கொடுத்தும் மின் பாடலில் பகுத்துள்ளார் பல்லுயிர் ஓம்பும் பண்பையும் சூட்டுவன். நான் கொண்ட அறத்து பாலில் ஈகை யாக்கை நிலைமை பொருட்பாலில் கல்வி நட்பாயிரல் நான்கில் நான் கண்ட விருப்ப பாடல்களில் விளக்க அளவு மிக சிறிய அளவே. ஆயின் நாலடியார் ஓர் அறிவு கருவுளம் அறநெறி பெட்டகம் எல்லாம் உண்டு. வேண்டியவை மட்டும் கொள்ளலாம். இல்லாதது ஏதும் இல்லை. நானூறும் நமக்கே. நன்றாய் வாசிப்போம். நாலடி நாற்றாங்கள் நானூறையும் ஆய்ந்து அறிந்து தோய்ந்து தெளிந்து வாழ்வியலாக கொண்டால் ஞாலமானடி நாலடியார் நாம் வாசிப்போம். நன்றி. தமிழினுடைய செம்மொழி பண்புகளை எல்லாம் எடுத்து பட்டியலிட்டு தமிழினுடைய பெருமைகளை விரித்துரைத்து நாலடியார் குறித்த ஒரு சின்ன ஆய்வுரையையும் நிகழ்த்தி கவித்துவமாக தொடங்கி நாலடியாரின் தேர்ந்தெடுத்த பாடல்களை மிக அழகாக இங்கே நம்மிடையே முன்வைத்து பேசினார் எழில் அவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே ரட்லஜ் ஆரம்ப நிலை பள்ளியின் நான்காம் நிலை பயிலுகின்ற செல்வி திவ்யதர்சினி சிவசைலம் அவர்கள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி குறித்து பேச உள்ளார். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த வணக்கங்கள். என் பெயர் மஞ்சுளா தேவி. என் கணவர் சிவசைலம். அவர் ஒரு மென் பொறியாளர். நாங்கள் டெக்சஸ் மாநிலத்தில் ஆஸ்டின் என்னும் நகரில் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் மூத்த மகள் சாரதா வர்ஷினி, அவள் 12ஆம் வகுப்பு மாணவி. எங்கள் இளைய மகள் திவ்யதர்ஷினி, அவள் 4ஆம் வகுப்பு மாணவி. அவள் வந்து கடந்த 4 வருடங்களாக ஆஸ்டின் தமிழ் பள்ளியில் தமிழ் பயின்று வருகிறாள். அவளுக்கு தமிழில் மிகவும் ஆர்வம் உண்டு. இந்த வருடம் திருக்குறள் போட்டி ஒன்று நடந்தது. அதில் 35 திருக்குறளை மனப்பாடம் செய்து ஒப்பித்தாள். கோடை விடுமுறையில் துர்கா அவர்களின் பைந்தமிழ் பழகு என்னும் வகுப்பில் இணையதளம் வழியாக புதிய ஆத்திச்சொடியை முழுவதும் கற்று மனப்பாடம் செய்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இன்று அவள் உங்களுடன் அதை பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுது பேசுவாள். அனைவருக்கும் வணக்கம். பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி. அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இழைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதிசை ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறு போல் நட ஐம்பொறி ஆட்சிக்கொள் ஒற்றுமை வலிமையம் ஓய்தல் ஒளி ஔடதம் குறை கற்றது தொழுது காலம் அழியில்
இலைப்பழத்தாங்கள் கீழொர்க்கு அஞ்சல் குன்றன நிமிந்தனர் கோடி தொல்சை கெடுப்பது சோர்வு கேட்டிலும் துணிந்தனர் கைத்தொழில் போற்று கொடுமையை எதிர்த்தனர் கோழ்கை கொண்டுவாள் கவ்வியதை விடேன் சரித்திர தேச்சிக்கொள் சாவதற்கு அஞ்சு சிதையா நெஞ்சிக்கொள் சீருவோ சீரு சுமையினுக்கு இழைத்திடேன் சூடரை போற்று செய்வது துணிந்து செய் சேர்க்கை அழிய சைகை பொருளுனர் சொல்வது தெளிந்து சொல் சோதிடம் தனைகள் சௌரியன் தவறேன் நெமிழி போல் வாழேன் ஞாயறு போற்று நிமிரன இம்புறு நெகிழ்வது தருளின் நேயங்காத்தல் செய் தன்மை இளவில் தாழ்ந்து நடவே திருவினை வென்றுவாய் தீயர்க்கு அன்று துன்பம் மறந்திரு தூற்றுதல் ஒழி தெய்வம் நீ என்று உணர் தேசத்தை காத்து செய் தையலை உயர்வு செய் தொன்மைக்கு அன்று தோல்வியர் கலங்கே தவித்தவத்தினை நிதம்புரி நன்று கரது நாளெல்லாம் வினை செய் நினைப்பது முடியும் நீதி நூல் பயில் நுண்ணி அழவு செல் நூலினை பகுத்துனர் நெற்றி சிரிக்கிறேன் நேர்பட பேசு நையப்புடை நொந்தது சாகும் நோற்பது கைவிடேன் பணத்தினை பெருக்கு பாட்டினில் அன்பு செய் பிணத்தினை போற்று பீழைக்கு இடம் குடல் புதியன விரும்பு பூமி இழந்திடல் பெரிதிலும் பெரிதி கேள் பேகலுக்கு அஞ்சல் பொய்மைகள் போத்தொழு பழகு மந்திரம் வலிமை மானம் போற்று விடிமய அலந்திடே மீளுமாறு உணர்ந்து கொள் முனையிலே முகத்தனில் மூப்பி நிக்கி இடம் குடல் மெல்ல தெளிந்து சொல் மேலி போற்று மொயம்புற தவம் செய் மோனம் போற்று மௌட்டியந்தனை கொள் யவனர் போல் முயற்சி கொள் யாவரையும் மதித்துவாள் யவ்வனம் காத்த செய் ரசத்திலே தேய்ச்சிக்கொள் ராஜசம் பயில் ரீதி தவறே ருசிப்பல வென்றுன ரூபம் செம்மை செய் ரேகையில் கனிக்கொள் ரோதனம் தவிர் ரௌத்ரம் பழகு லவம் பல வெல்லமாம் லாவகம் பயிற்சி செய் லீலை இவ்வுரு லுத்தரை இகல் லோகநூல் கற்றுனர் லௌகீகம் மாற்று ஒருவதை மகிழ்ந்துன் வானநூல் பயிற்சி கொள் விதையினே தெரிந்திடு வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசு வேகம் புதுமை செய் வைய தலைமை கொள் வவ்வுதல் நீக்கு இதில் எனக்கு பிடித்த வரி தெய்வம் நீ என்று உணர் இறைவன் எங்கே என்ற கேள்விக்கு பதில் கூறுபவர் அந்த இறைவனை இன்றி யாராக இருந்தாலும் அது அவர்களின் அனுபவமாகத்தான் இருக்கும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்னும் கூற்றை மனிதர்கள் யாரும் இந்நாள் வரையில் மறுக்க முடியாது இந்த கேள்விக்கு விடை தேடும் நோக்கில் திருமந்திரத்தை பார்க்கும் போது தேனுக்குள் இன்பம் கற்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே இந்த பாடலில் சொல்லப்படும் கருத்தை சிந்தையில் வைத்து ஆராயும் போது தேனினில் உள்ள தித்திப்பை கற்பு என்றும் சிவப்பு என்றும் கூற இயலாது தித்திப்பு என்பது அதன் தன்மை நிறமன்று வடிவமும் அன்று அதே போன்று இறை அனுபவம் என்பதை உள்ளத்தால் உணர வேண்டுமே தவிர அதன் உருவத்தை வானத்தில் தேடக்கூடாது என திருமூலர் கூறுகிறார் அதனையே ஏற்று இறைவன் உனக்குள்ளே குடியிருக்கிறான் என்று பாரதியாரும் தன் பாடலில் தெய்வம் நீ என்று உணர் என்று குறிப்பிட்டுள்ளார் நன்றி வணக்கம் நன்றி குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்
அந்த வகையில் தெய்வம் நீ என்று உணர். மிக அழகாக திருமூலரினுடைய பாடல் வரிகளை எல்லாம் சான்றாக்கி அதற்கு ஒரு உரை விளக்கம் அளித்து மிக அழகாக பசுமரத்தாணி போல் பதிந்த அந்த வரிகளை பூரா மனப்பாடமாக சொல்லி மிக அழகாக கருத்துரை வழங்கிய திவ்ய தர்சினி சிவசைலம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அண்மைய காலமாக நம்முடைய நூல் வாசிப்பு முற்றம் மழலைகளுடைய மதிநிறைந்த பேச்சை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இது 3-4வது வாரம் என்று எண்ணுகிறேன். அத்தனை பேரும் அமெரிக்கா வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து நம்முடைய நூல் வாசிப்பு முற்றத்தில் பங்கேற்று நல்ல பல செய்திகளை சொல்லி வருகின்ற அவர்களை வாழ்த்தியும் பாராட்டியும் இன்னைக்கு பேசின எழில் அவர்களுடைய ரொம்ப அழகா துவக்கத்துல தமிழை உயர்த்தி பிடித்து பேசிய விதம் பாராட்டுக்குரியது. கனியிடை ஏறிய சுலையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் என்று பாரதிதாசனுடைய பாடலை தமிழ் இனிமையை பாடி பிறகு தொன்மை முன்மை எண்மை இளமை தாய்மை முன்மை இனிமை என்று 16 வகையான பண்புகளை ரொம்ப அழகா அடுக்கி சொன்ன விதம், தேவநேய பாவனை சொல்லித்தந்ததை அழகாக சொன்னது, உயர்தனி செம்மொழி என்று போற்றிய பான்மை, ஏறுபோல் பீடு நடை என்று தமிழை உயர்த்தியது, இலக்கண இலக்கிய படைப்போடு அறிவியலும் சார்ந்ததுதான் தமிழ், இசையும் சார்ந்ததுதான் தமிழ், அதனால் அது ஒப்பில்லா தமிழ் என்று தமிழ்மொழி உயர்தனி செம்மொழியாக உயர்த்தி தமிழை உயர்த்தி பிடித்த பான்மை பாராட்டுக்குரியது. இப்படி தமிழுக்காக நிறைய நேரம் செலவிட்டு அழகாக தமிழை செவ்வையாக கோர்வையாக சொன்னாலும் கூட நாளடியார் என்கின்ற செய்திக்கு வந்த பொழுது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளுக்கும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று ஆரம்பித்து நாலடி கூட்டல் ஆர் நாலடியார் என்ற அதன் தோன்றல் தொகையை அழகாக சொல்லி நாலடியார் ஒரு தொகை நூல் என்பதையும் அடிக்கடி திருக்குறளோடு நாலடியாரை ஒப்புமைப்படுத்தி பேசியதும் ஜியு போப் மொழிபெயர்ப்பிலே நாலடியாரை மொழிபெயர்த்து செய்த செய்திகளையும் வரலாற்று பின்புலமாக தந்தது. 2 அறம் 4 அறம் என்று நாளையும் இரண்டையும் சொன்ன விதம், பதுமனார் என்கின்றவர் தொகுத்ததும் தருமர் என்பவர் வகைப்படுத்தியதையும் 251 ஆண்டிலிருந்து இதற்கு கால எல்லை வகுத்ததையும் இது 7வது நூற்றாண்டிலிருந்து வழக்கத்தில் இருக்கிறது என்பதை ரொம்ப லாபகமாக அதை வரலாற்று புனைவுகளோடு சொன்னதும் இந்த சிறிய வயதில் இவ்வளவு ஆய்வுபூர்வமான கருத்துக்களை கோர்வையாக சொன்னது பாராட்டுக்குரியதாக இருந்தது. குஞ்சி அழகும் கொடுதானை கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகன்று என்ற அந்த பாடலை சொல்லக்குள்ள அவங்க நிறைய இடங்கள்ல நாலடியாரை சரியாக உச்சரிக்க தவறியது சற்று மன வருத்தமாக இருந்தது. அதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவருக்கு அழகா சொல்லி கொடுத்தா, நல்ல குரல் வளமுடைய பெண், அழகான குழந்தை, நல்லா அழகா சொல்லி கொடுத்துருந்தா அதை பிரிச்சு அழகா படிச்சிருப்பாங்க. எல்லா பாடலையும் வெண்பா பிரிச்சு படிக்கிறதுக்கு தடுமாற்றம் ஏற்படும் தான் உண்மைதான். ஆனாலும் கவலைப்பட வேணாம், உங்க ஆசிரியர்கிட்ட சொல்லி மறுபடியும் பிரிச்சு படிங்க, அழகா படிச்சு ரொம்ப நல்லா செய்யுங்க. இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தன்னை விளக்குமால் தானூரா கேடென்றால் அந்த பாடல் இன்னும் நீங்க ஒவ்வொரு நாளடியார் பாடலையும் உங்க ஆசிரியரையும் பெற்றோரையும் வைத்து கொண்டு பிரித்து போட்டு அழகாக படித்து அடுத்து ஒரு முறை நீங்கள் இதே நிகழ்வுல அந்த பாடல்கள் எல்லாம் உச்சரித்து காட்ட வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நல்ல குரல் வளம், நல்ல தயாரிப்பு, மிக அற்புதமாக இருந்தது உங்களுடைய பேச்சு. நாளடியாரை முழுமையாக தந்ததற்கு பாராட்டும் வாழ்த்தும் நன்றி. அடுத்து பேசின புதிய ஆத்திச்சூடி பத்தி நான் மறந்து போனேன். அதாவது ஒரு ஒரு திவ்யதர்ஷன் வந்து அப்படியே 1-2 சொல்லிட்டு வழக்கமா என்ன பண்ணுவோம், ஆவுல இருந்து அவ்வரைக்கும் நிறுத்திடுவோம், எல்லா ஆத்திச்சூடியும் அப்படிதான். ஆனா இவங்க பாரதி எழுதின அத்துணை ஆத்திச்சூடியும் மனநமாக தடையின்றி தங்கு தடையின்றி சொன்னதற்காக முதலில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா மனநம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது அழகா ஒண்ணு கூட விடாம சொன்னது. அதற்கு பிறகு எனக்கு பிடித்தது என்று சொல்லி தெய்வம் நீ என்று உணர் என்கின்ற செய்தியை சொல்லி அதில் அனுபவமே தெய்வம் பெரிய தத்துவத்தை ஒரு நையாயிகா பிலாசபின்னு சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய தத்துவத்தை சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க திவ்ய தர்ஷினி. இறைவன் தான் யார் என்று கேட்டால் ஒவ்வொருனுடைய அனுபவமே இறைவன். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், திருமூலர் சொன்ன அந்த தேன் தித்திப்பு இருக்குதா அது கருப்பா செவப்பா என்கின்ற உதாரணங்களை சொல்லி இந்த சின்ன வயசுல மனசுக்குள்ள இவ்வளவு
உள் செல்கின்ற பொழுது வளர்கின்ற பருவத்திலே மிகச் சிறந்த தமிழ் பேச்சாளராகவும் தமிழை சுவைப்பவராகவும் தமிழை வாழ்விப்பவர்களாகவும் இவர் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு நல்ல பேச்சினை தந்த திவ்ய தர்ஷினிக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டும் வாழ்த்தையும் சொல்லி, உண்மையிலேயே இந்த குழந்தைகள் புலம்பெயர்ந்த நாடுகள் வாழ்ந்தபோதும் கூட தமிழை அச்சரம் பிளராமல் அழகாக உச்சரிக்கின்ற பான்மையை பெற்றோர்கள் தந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் தந்திருக்கிறார்கள். அதை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கும் எப்படி தமிழை வளர்ப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களாலும் உணர முடியும் என்பதையும் சொல்லி, உண்மையிலேயே இவர்கள் இருவருக்கும் இன்று நல்ல பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து, நல்ல இது போன்ற நிகழ்வினை உண்மையிலேயே நூல்வாசி முற்றம் இப்படி இருந்தா மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பிள்ளைகள் வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த அதை விட அவங்க நூல்வாசி முற்றத்தை பத்தி சொன்னாங்க பாருங்க, அந்த ரொம்ப அழகா இருந்தது. நூல்வாசி முற்றம் எழில் சொல்லக்குள்ள அவங்க ஒரு நூல்வாசி முற்றம் அமெரிக்காவில் டெக்சாஸில் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு பாராட்டை வாழ்த்தியும் சொல்லி, பிறகு இந்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியுடைய பாராட்டை வாழ்த்தியும் சொல்லி, நல்லா இருந்தது. சிறப்பு குழந்தைகளுக்கு மீண்டும் பாராட்டும் வாழ்த்தையும் சொல்லி தொடரட்டும் அவருடைய தமிழ் பணி, தமிழ் நேசிப்பு, தமிழை கையில் பிடித்து கொண்டு தளராது நடைபோடுங்கள், வெற்றி உங்களுக்கு என்று வாழ்த்துகிறேன். நல்ல வாய்ப்பு தந்தமைக்காக ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நன்றி பாராட்டி இடம் சேர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 187. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய கருத்துரையாளராக நம்முடைய அமெரிக்கா டெக்சாஸ் புளோரன்ஸ் ஸ்டைல்ஸ் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் செல்வி தா எழில் அவர்கள் சமண முனிவர்கள் எழுதிய நாலடியார் என்னும் நூல் குறித்தும், டெக்சாஸ் ரட்லேஜ் ஆரம்ப நிலை பள்ளியில் 4ஆம் நிலை பயிலும் செல்வி திவ்ய தர்ஷினி சிவசைலம் அவர்கள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி என்னும் நூல் குறித்தும் சிறப்புற உரையாற்றினார்கள். தமிழை தன் உயிராக கருதி தொடங்கியமை, செம்மொழிக்குரிய 16 தகுதிகளை பட்டியலிட்டமை, மறைமலை அடிகள் கால்டுவெல் போன்றோர்கள் போற்றிய மொழி, தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கண நூல்கள் எடுத்துரைத்தமை, அகழ்வாராய்ச்சி இடங்களை சுட்டியமை, மொழி கலப்பிற்கு உதாரணம் காட்டியமை, நூல் வாசிப்பு மன்றத்தின் பங்களிப்பு பற்றி பேசியமை, 4 அடிகள் கொண்டு வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல், 4x400 என்னும் வேறு பெயர் தாங்கியமை, 6 விகுதி பெற்ற தொகுப்பு நூல், ஜியு போப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பு கொண்ட பணுவல், அறம் பொருள் இன்பம் பற்றி கூறும் பணுவல், பதுமனார் தர்மர் பற்றிய செய்திகள், முத்தரையர் பற்றிய குறிப்புகள், துறவரவியலை முதலாக கொண்டு தொடங்கியமை, ஒழுக்கத்தை தரும் கல்வியே கல்வி அழகே அழகு என்றமை, பல்லுயிர் ஓம்பும் பண்பு, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை பற்றி பேசிய செல்வி தா எழில் அவர்களுக்கு நன்றிகள். பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக பாரதியின் புதிய ஆத்திச்சூடியினை தங்கு தடையின்றி மனனமாக எடுத்துரைத்த திறத்திற்கும், தெளிவுற பேசியமைக்கும், படித்த வரிகளை தேர்ந்தெடுத்து உரைத்தமைக்கும், திருமந்திரத்தை மேற்கோள் காட்டியதற்கும், இறையருள் பற்றிய விளக்கத்தை பாரதியார் வரிகளோடு ஒப்பிட்ட திறத்திற்கும், செல்வி திவ்ய தர்ஷினி சிவசைலம் மற்றும் தாயார் மஞ்சுளா அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல நூலை போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினனும் எனக்கு வேறு இல்லை என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.